அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். புன்னகை பூக்கள் மலரட்டும். வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட்டியான மீன் குழம்பு அதை தேங்காய் சேர்க்காமல் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10-15 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. 3 துண்டு மாங்காய், மாங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு சில பேர் வந்து மீன் குழம்புக்கு சேர்க்க மாட்டாங்க, உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மீனுக்கு தான் இவ்வளோ அளவு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ கருவேப்பிலையும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்ல தக்காளியை மசிய வேக விட்டுருங்க. அப்போதான் வந்து மீன் குழம்பு நல்ல கிரேவினஸோட சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா மசிய வேகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வந்து. பொதுவாக எந்த ஒரு குழம்புக்குமே கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு 3 ஸ்பூன் குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் எப்போதுமே வந்து மசாலாவை வந்து எண்ணெயில் வதக்கி தான் ஆட் பண்ணுவேன். நான் 1/2 கிலோ மீனுக்கு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் மீனுக்கு தகுந்த அளவு மசாலா எடுத்துக்கோங்க. நான் மசாலா வந்து எண்ணெயில் கருகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக புளி தண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக விட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலர் விட்டுடலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சமையல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல மசாலா வந்து எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் இப்போ என்ன செய்யலான்னா, புளித்தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே புளியை வந்து 2 தடவைக்கு மேலே அதனோட சார் எடுக்காதீங்க. அப்படி 2 தடவைக்கு மேலே நீங்கள் ரொம்ப பிசைஞ்ச சார் எடுத்தீங்கன்னா புளி வந்து ஒரு மாதிரி துவர்க்க மாதிரி இருக்கும், குழம்பு வந்து ரொம்ப துவர்ந்துடும். அதனால 2 தடவைக்கு மேலே சார் எடுக்காதீங்க. சில பேர் வந்து கருப்பு புளி யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து ப்ரௌன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் கருப்பு புளி யூஸ் பண்ணுவாங்க, கருப்பு கலர் புளி வந்து வெள்ளையாகிற அளவுக்கு சார் எடுத்துருவாங்க, அந்த அளவுக்குலாம் எடுக்காதீங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொதிச்சோன்னே காட்டுறேன். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு மசாலாவோட பச்சைவாடை எதுவுமே அடிக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயில் நல்ல மசாலா வறுத்துட்டோம், அதனால பச்சைவாடை அடிக்காது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து நம்ம மீனையும் மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் மீன் ஆட் பண்ணும்போதே மாங்காய் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் பழுத்து இருக்கனால நான் மீனோட ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் காயாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க, அதனோட புளிப்புத்தன்மை நல்லா இறங்கும். அது மட்டும் இல்லாமல் மீனோட சேர்த்து மாங்காய் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, சில பேர் வந்து கத்தரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் சேர்ப்பாங்க, அதுவும் சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் உள்ள சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு கலரி கலரி விட்டுக்கோங்க. எப்போதுமே மீன் குழம்புக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மீனை வந்து கிளறி விடுறதுக்கும் அந்த மீனை வந்து எடுக்கிறதுக்கும் மீன் வந்து உடையாமல் வரும். ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டதோட விட்டுருங்க, அடிக்கடி மீனை கிளறாதீங்க. இப்போ நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்து மீன் வெந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில புளி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மீன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கிளறி காமிக்கேன். நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வேறு பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சேர்க்காமல் மாங்காய் மட்டும் போட்டு மசாலாவை எண்ணெயில் வறுத்து கெட்டியான குழம்பு மீன் குழம்பு வச்சுட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும், அப்படினா தான் குழம்பு சூப்பராக இருக்கும். நான் கரண்டிட்டு போய் எடுத்து காட்டுறேன். எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் திக்னஸ். நல்லா இருக்குல்ல? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல நேரம் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.